சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்தும் முரண்பாடாக ஏற்றுக்கொண்டால் அது முரண்பாடாகவே இருக்கும், அது சரியானதா என்று யோசித்து ஆராய்ந்து பார்த்தால் சரியானதாக இருக்கும், அது புரிந்து கொள்ளும் விதத்தில் உள்ளது நாம் சொல்கின்ற விஷயங்கள் அனைத்துமே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் புருவம் சரி செய்து கொள்வது நல்லதா அப்படின்னா, நம்ம விஷயங்கள் பெரிய தவறாக பார்க்கின்றோம் பெண்கள் இருக்கின்றன. தலை விரித்து போடுவது, பெண்கள் ஐப்ரோ செய்து கொள்வது, முடி திருத்தம் செய்து கொள்வது, கால் மேல் கால் போட்டு அமர்வது, இப்படி நிறைய இருக்குது. நாம் இந்த மாதிரிலாம் செய்வது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது இல்லை அப்படின்னே நாம் சொல்லலாம். இப்போ நிறைய பெண்கள் பார்லருக்கு போவதுண்டு, அது தவறேதும் கிடையாது. தன்னைத்தானே அலங்காரம் செய்து கொள்வதில் தவறென்று எவரும் கூறியதும் கிடையாது. அப்படி கூறினால் நாம் கேட்கவும் வேண்டாம். ஆனால் இந்த ஐப்ரோ மட்டும் நாம் சரி செய்து கொள்ளக்கூடாது. இயற்கையாக வளர்ந்த இரண்டு முடிகள், அதில் தலைமுடி இருக்கின்றது, தலைமுடி நம்ம மொட்டையடிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறியுள்ளன. இப்போ மொட்டையடிக்க கூடாது, ஐப்ரோவையும் நாம் எடுக்கக்கூடாது, அது நமக்கு எடுக்கும் வல்லமை நமக்கு கிடையாது பெண்களுக்கு. அதை அடிக்கடி நாம் திருத்தம் செய்வதினால் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கின்றதா அப்படின்னு நீங்களே உணர்ந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஐப்ரோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் நன்மையை விட தீமையே அதிகமாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் நம்ம இயற்கையாக வாழும் பொழுது வாழ்க்கையும் சுகமாக இருக்கும், நாம் வாழ்வதிலும் மிகவும் சந்தோஷத்தோடு நாம் வாழ்ந்திருப்போம். இந்த ஐப்ரோ அந்த விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் குழப்பங்கள், மனக்கஷ்டம், ஏதோ ஒன்றை தொலைத்தாற்போல் ஒரு எண்ணம், நிறைய தீமை வந்து சேரும். அதை நாம் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அழகு என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இயற்கையாக ஆண்டவன் கொடுத்த அழகை விட செயற்கையாக நாம் செய்யும் அழகு ஒன்றும் பெரிதாக இருக்காது. இயற்கையாக அந்த புருவங்கள் அனைத்தும் இயற்கையாக அழகாக இருக்கும் பொழுது அதற்கு நிகர் அதுவே என்று நாம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு அழகாக இறைவன் இயற்கையாகவே வளைந்த அழகான புருவங்களை தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு முடி நிறைய இருக்கும், அதனால் அதை அவங்க சீர் செய்வது உண்டு. அதை தான் நாம் தவறு என்று நாம் சொல்கின்றோம். அப்போ உங்களுக்கு புருவமே இல்லை, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து விளக்கெண்ணெய், பியூராக விளக்கெண்ணெய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை எடுத்து புருவம் மாதிரி நீங்கள் அழகாக அதில் தடவிக்கொண்டே வாருங்கள். தினமும் கருகருவென்று அழகான புருவங்கள் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை சரி செய்ய வேண்டாம், அது தானாக இயற்கையாகவே அழகாக உங்களுக்கு தேவையான அளவு வளர்ந்தவுடன் நீங்கள் அந்த விளக்கெண்ணையை நிறுத்தி கொள்ளலாம். ஏன்னா அந்த விளக்கெண்ணெய்க்கு அந்த புருவத்திற்கும் அவ்வளவு முடி வளரக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அப்புறம் நீங்கள் கண்களில் முடி இல்லாவிட்டாலும் அந்த விளக்கெண்ணெயை அந்த கண்களில் மேல் போடுவதனாலும் நன்கு முடி வளரும். அப்படி போடுவதனாலும் உங்களுக்கு நன்கு முடிகள் வளர ஆரம்பிக்கும். விளக்கெண்ணெய் என்பது அது நன்றாக முடி வளர ஆரம்பிக்கும். ஆனால் கண்களில் போடுவதும் சரி, இமைகள் புருவத்தில் நாம் போடுவதும் சரி, அது நல்ல விளக்கெண்ணெயாக இருக்க வேண்டும். அதில் கலப்படம் ஏதும் இருக்கக்கூடாது. நான் கண்ணுக்கு போடும்போது நம்ம ரொம்பவே அதை ஜாக்கிரதையாக போடணும். இப்படி செய்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தவறாக கண்டிப்பாக நினைக்க வேண்டாம், இதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் இந்த ஐப்ரோ பண்ண மற்றபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்கள் முகத்துக்கு உங்கள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அதில் தவறே ஏதும் கிடையாது, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த ஐப்ரோவில் அந்த நூல் போட்டு அந்த முடியை நாம் இழுத்து அதை கஷ்டப்படுத்துவது அது நம் முகத்திற்கே முதலில் நல்லது அல்ல, அதை செய்யக்கூடாது அப்படின்னா இது சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளனவா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னு கேட்டால், சாஸ்திரத்தில் கூறியபடி நாம் இப்பொழுது வாழ்வது கிடையாது, அதில் பெரும்பாலும் நாம் அதை மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது உங்களுக்கே நீங்கள் யோசித்து பார்த்தால், நாம் மாதம் மாதம் போய் உங்களுக்கு கூட அந்த இடத்தில் வலி ஏற்பட்டு வீங்கி ஏற்படும், அதுவும் இல்லாமல் அதை பண்ணுறதுனால பெரும் தரித்திரம் ஏற்படும், அதுவே உண்மை. கண்டிப்பாக நீங்கள் அதை செய்கிறத நிறுத்திட்டு அடுத்து நீங்கள் உங்களுக்கு இயற்கையாக அந்த புருவத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற மேக்கப் அனைத்துமே நீங்கள் போட்டுக்கோங்க.
அதனால் தவறு ஏதும் கிடையாது. இப்படி நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா, எது தேவை எது தேவையில்லை என்று பார்த்து நீங்கள் சரி செய்து கொண்டீர்களே ஆனால் மிக சரியாக இருக்கும் வாழ்க்கை. இப்போ இது ஒன்றை நிறுத்திட்டால் வாழ்க்கை சரியாயிடுமா அப்படின்னா, ஒன்றும் ஒன்றாக பார்த்து நிறுத்தி கொண்டால் அத்தனையும் சரியாகும். ஆரம்ப காலங்களில் அந்த காலங்களில் முன்னோர்கள் இதெல்லாம் செய்து கொள்வதே கிடையாது. அவர்கள் இதை ஒரு நாள் கூட இதை செய்கிறது கிடையாது. இப்போ காலத்துக்கேற்ப அவரவர் இஷ்டத்திற்கு என்னென்னமோ நடக்கும் விஷயங்கள் தான் பெரும் தீமையை தேடி கொடுக்கின்றன. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நாம் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். ஒரு மாதம் நீங்கள் பண்ணாமல் இருந்து பாருங்கள், ரெண்டு மாதம் மூணு மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் முடி வெட்டுதல், அதாவது நம்ம முடி நீண்டு வளர்ந்திருந்தால் அமாவாசை திருதியை அன்று, அதாவது வளர்பிறை என்று நம்ம நுனி கால்களை கொஞ்சமாக நாம் வெட்டி விடுவோம். அது வந்து நம்ம மண்டைக்கு வலி ஏற்படாது. ஏன்னா அடியே நுனி முடியை வெட்டி விட்டால்தான் நமக்கு நிறைய முடி வளரும். அது செய்து கொள்வார்கள், அது தவறேதும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது நாம் அடியே முடியை நாம் வெட்டும் பொழுது நம் மண்டைக்கு எந்த வழியும் கிடையாது. ஆனால் இந்த ஐப்ரோ செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படுகின்றது என்று உங்களுக்கே தெரியும். அத்தனையும் உங்களுடைய நரம்புகள், உங்கள் கண்களில் உள்ள அந்த நரம்புகள் வலிக்கும் வலிகள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அது எவ்வளவு ஆபத்தானவை அப்படின்னு. அது ஒன்று மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. செய்கிறதுனால உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை, அதுவே பெரிய காரணமாகும், மிகப்பெரிய காரணம் அதுவே ஆகும். உங்களுக்கே நன்மையாகும் இதை நீங்கள் செய்யாமல் இருப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.